எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சென்மார்க் ட்ரிப் இரிகேஷன் கம்பெனியிலேருந்து பேசுகிறோம். எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து கவர்மெண்ட் சப்சிடி ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. இது மானியத்தில் எல்லாருக்கும், விவசாயிகள் எல்லாருக்கும் மானியத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ட்ரிப் இரிகேஷன் லேட்ரல்ஸு, ஹெச்டிபி பைப்ஸு, ஸ்ப்ரிங்க்ளர் பைப்ஸு எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் இங்கே கொடிசேலில் நடக்கிறதான அந்த ஸ்டாலில் வந்து நாங்கள் டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஸோ எங்களோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பார்க்குறோன்னா, எல்லா கம்பெனி மாதிரி எங்களோட கம்பெனி கிடையாது. இது வந்து யூனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் நிறையா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பெட்டர் வந்து எங்களோட லேட்ரல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்லைன் லேட்ரல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனிலலாம் 2 ஹோல்ஸ் இருக்கும், அப்புறமேல் ஃப்ளாட்லாம் சிங்கிள் ஹோல் இருக்கும். சிலிண்ட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் 4 ஹோல்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் தான் வந்து 6 ஹோல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மொத்த முறையாக நாங்கள் கொண்டு வந்தோம். ஐ மீன் வந்து சவுத் தமிழ்நாட்லேயே, சவுத் இந்தியாவிலேயே வந்து 6 ஹோல்ஸை வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ஃபார்மருக்கு கொண்டு போனது வந்து சென்மார்க் நிறுவனம் தான். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சென்மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒவ்வொரு புதுமையை நாங்கள் கொண்டு வர்றது எங்களோட வழக்கமாக இருந்துச்சு. இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆட்டோமேஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், சென்மார்க்லேருந்து சென்மார்க்கோட ஐடி விங்கை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கம்மியான பட்ஜெட்டில் வந்து எப்படி ஒரு ஃபார்மருக்கு போய் அதை ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வால்ஸ், இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார்டர் என்ன பண்ணணும்னா, மற்ற கம்பெனியோட ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஸ்டார்டர் எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அந்த ஏரியாலையும் நெட்ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் சென்மார்க்கோட ஸ்டார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த நெட்ஒர்க் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஈவன் நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருவோம், அந்த ஆப்பை யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தாலே போதும். ஈவன் இது எந்த கார்ட்டில் இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆர்எஃப் டெக்னாலஜி மூலமாக அதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால் என்னென்னா, அதையும் இந்த வால்வ்ஸ் நாங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த நீங்கள் ஓவர் த ஃபோன்லேயே என்ன பண்ணிடலாம்னா, நீங்கள் என்னென்ன பம்பை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்தந்த வால்வை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த கார்ட்டுக்கு போகணுமோ அந்த வால்வை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் என்னென்னா, எந்த விதமான இப்போ நீங்கள் என்னென்னா, கரண்ட்டு இருந்தால் தான், நெட்டு இருந்தால் தான், டவர் இருந்தால் தான் அப்படிங்கிறதான, அந்த இதெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ணி, ஈவன் வந்து உங்களோட ஃபோனில் நெட் இருந்தாலே போதும் இது ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த டெக்னாலஜி நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம்னா, ஃபார்மர்ஸ்க்கு மினிமம் காஸ்ட்டில் கவர்மெண்ட் என்ன சப்சிடி கொடுக்குறாங்களோ அந்த காஸ்ட்டுக்குள்ளாகவே இதை எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து நாங்கள் மக்களுக்கு கொண்டு போகிறோம். இதனால் என்னென்னா, எல்லா மக்களுமே பயன்பட முடியும். ஈவன் வந்து இப்போ என்னென்னா, ஒரு பிக் ஃபார்மர்ஸ், ஒரு பிக் ஷாட் இருந்தால் தான் நியர் அபவுட் ஒரு 1 லேக் 2 லேக் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத போயிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, நியர் அபவுட் ஒரு 40,000க்குள்ளேயே ஒரு 2 வால் ஒரு ஸ்டார்டர் அப்புறமேல சம்திங் லைக் அந்த இது எல்லாத்தையுமே நாங்கள் செட் பண்ணி கொடுக்கறத இந்த 40,000க்குள்ளேயே நாங்கள் கொண்டு வந்திருக்கனால, இது தமிழ்நாட்டில் இருக்கிறதான எல்லா விவசாயிகளுக்கும் என்ன பண்ணணும்னா, இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால இதை நாங்கள் இதுக்குரிய டெமோவை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா, எங்களோட ஸ்டாலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அதை நாங்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஆப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே ஆப்ரேட் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் நானும் வணக்கம். வணக்கம். நான் லூபி இண்டஸ்ட்ரீஸ் எல்எல்பியில் வந்து ஏரியா மேனேஜராக இருக்கேன். என் பேர் ஹரிதாஸ். நான் இப்போ கம்பெனியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். இந்த லூபின்ற கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பம்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1965 ஆரம்பித்த கம்பெனி. அப்போ நியர் அபவுட் 60 இயர்ஸ் ஆகுது கம்பெனி ஆரம்பித்து. இப்போது இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ், பம்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது, பம்ப் வந்து சேல் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. நம்ம எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் கம்பெனி. 1965 இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்ஜின் டிரைவன் பம்ப்ஸ், டீசல் பம்ப்ஸாக ஸ்டார்ட் பண்ணி, நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து அதுவும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் இந்த மோனோபிளாக் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து V4 V6 இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம அகமதாபாத் குஜராத்தில் பண்ணுறோம். இந்த மாதிரி மினி பம்ப்ஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் பண்ணுறோம். இப்போது மற்ற கம்பெனிஸுக்கும் நம்ம கம்பெனிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அவுட் சோர்ஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸாக வாங்கி அசம்பிள் பண்ணி அதை வந்து விற்பாங்க. பட் ஆனால் நம்ம லூபி அப்படி அப்படின்னா எல்லாமே இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங். அதாவது பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் உள்ளே போடுற இம்பல்லர்ஸு, போல்டு, நட்டு, அதன் மூலமாக கூட நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம். நம்மளே தான் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் மோர் தென் 80 கண்ட்ரீஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ், கமர்ஷியல் பம்ப்ஸ், டொமஸ்டிக் பம்ப்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே போல் லூபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த பம்ப் கம்பெனிலையுமே இந்த மாதிரி ஒரு ரேஞ்சஸ் கிடையாது. இப்போ டொமஸ்டிக், அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா
பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பியிலேருந்து மோர் தென் 500 HP வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணுறோம். மினி பம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா நொரைல் பம்ப்ஸில் 2 HP 1000 அடிக்கு நம்மக்கிட்ட ஒர்க் ஆகிற பம்பு இருக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எந்த பம்பு கம்பெனிலையும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கிடையாது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா 3 HP சிங்கிள் பேஸில் 2000 அடி ஒர்க் ஆகக்கூடிய பம்புலாம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஹையர் ரேஞ்சஸ் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 HP 80 stage அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது 10 HP வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2500 அடி ஒர்க் ஆகிற பம்புலாம் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 HP நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா 450 HP வரைக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவாட்டரிங் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 HP உங்களுக்கு அப் டு 50 HP வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறோம். டிவாட்டரிங் பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட வேஸ்டேஜ் வாட்டர்ஸு அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் சரி கமர்ஷியல் பர்பஸ்க்கும் சரி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்சஸுமே அவைலபிள் இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி அதாவது நம்ம இங்கே நம்ம இந்தியாவிலே உள்ள தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனி கூட காம்படிட்டிவான ப்ரைஸ் தான் நம்ம தர்றோம். ஏன் அப்படின்னா இப்போ மற்ற கம்பெனிஸ் வந்து வெண்டார்கிட்டருந்து வாங்கி ட்ரேட் பண்ணி ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போவோம், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ரீட்டெயிலர்ஸ் போவோம், ரீட்டெயிலருந்து கஸ்டமர்ஸுக்கு போவோம். பட் ஆனால் நம்ம எப்படிப்பட்ட கம்பெனின்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்றதுனால நம்மகிட்டருந்து டைரெக்டாக வந்து அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் எல்லா ஸ்டேட்லேயுமே பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் தான் நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் வேர் ஹவுஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இங்கிருந்தா த்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள டீலர்ஸுக்கு சப்ளை ஆகுது, டீலர்ஸ்கிட்ட இருந்து டைரெக்டாக கஸ்டமர்ஸுக்கு போயிது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு டிரான்சாக்ஷன் 2-3 transactions வந்து கட் ஆகுது. அப்படின்னும் போது நம்ம ப்ரைஸும் வந்து காம்படிட்டிவாக கொடுக்க முடியும், பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மார்க்கெட் பிளேஸ்லையும் சர்வீஸ் சென்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பம்ப்ஸுக்குமே 2 years வாரண்டி தரும், அன்கண்டிஷனல் வாரண்டி தரும். இப்போ மற்ற கம்பெனிஸ் வந்து லைக் வந்து இங்கே லீடிங் பிராண்டே தமிழ்நாட்டில் இருக்கிற லீடிங் பிராண்டே பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் வாரண்டி தான் தர்றாங்க. இப்போ மண் ஏறினாலோ தென் வந்து 2 facings ஓட்டி வந்து ஏதாவது வைண்டிங் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாரண்டி தர மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் வாரண்டி தர்றோம். இது நம்ம ஒரு மெயினான கீ ஃபீச்சர்ஸ் இது. தேங்க்யூ. வணக்கம். லைஃப்ஸ்கே டெக்னாலஜிஸ் சரவணம்பட்டியில் நம்ம கம்பெனி அமைச்சிருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொடிசியால் ஸ்டால் A21 அப்படிங்கிற நம்ம இடத்துல வந்து நம்ம ஸ்டால் அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மெயின் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மோட்டரும் வால்வ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட மெயின் பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வால்வ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட் இதுதான் மெயின் கண்ட்ரோலருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் 99 valve வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன் மெயினாக நம்மளது என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை வால்வுங்க. இந்த பட்டர்ஃப்ளை வால்வு தான் பார்த்தீங்கன்னா மற்ற வால்வுகளை கம்பேர் பண்ணுறப்போ இதில் தண்ணி எதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சேரோ மற்ற வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு குப்பை ஏதாவது போனாலும் அடைக்காத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு நல்ல வால்வுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் கண்ட்ரோலருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கான கண்ட்ரோலருங்க. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் ஓவர்லோடு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எல்லாமே இதில் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 phase கண்ட்ரோலருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 5 HP யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலருங்க. 5, 7.5 யூஸ் பண்ணிக்கலாங்க. இது 2 phase 3 phase நம்ம ரன் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7.5 HP மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 HP 15 HP யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலருங்க. அதுலேயே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் கண்ட்ரோலர் இருக்குங்க. இதுதான் மொபைல் கண்ட்ரோலர். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்தே நம்ம ஆப் இருக்குதுங்க, நம்ம கம்பெனியோட ஆப் இருக்குதுங்க. அந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரோட நிலையை வந்து நம்ம இதிலேயே செக் பண்ணி பார்த்து என்ன எப்படிங்கிறத ஆம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்க முடியுங்க. இது நம்ம கண்ட்ரோலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்ட்ரும் இருக்குங்க. ஸ்டார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்ட்ருங்க. இது சிங்கிள் ஃபேஸில் வந்து அட்வான்ஸான மாடலுங்க. இதில் என்னென்ன கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டர் பட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தனியாக வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் எடுத்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் டைப்பு MCB டைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கண்ட்ரோலர் மட்டும் எடுத்தால் போதுங்க. அப்படி இல்லை எனக்கு ஸ்டார்ட்ரோட வேணாலும் நம்ம ஸ்டார்ட்ரோட பண்ணி கொடுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்ருங்க. இதுவும் சிங்கிள் ஃபேஸ் தாங்க. இது இந்த மாடல் உங்களுக்கு வருங்க. இது மாதிரி சின்னதாக ரொம்ப உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு காம்பேக்ட் டைப்பில் உங்களுக்கு கரெக்டாக இப்படி வந்துருங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா இதில் 3 phase ஸ்டார்ட்ருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 phase ஸ்டார்டர். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட புதுசாக லான்ச் ஆயிருக்க ஒரு புது மாடலுங்க. இப்போ வந்து ஸ்டார்டரோட எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ப்ரைஸ் வித்தியாசத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இன்னும் இவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நெகோஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைஸில் வந்துருங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ரொம்ப வந்து எளிமையான ஒரு இதில் வந்துருங்க. இது முன்னாடி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் எல்லாமே டிஸ்பிளேல உங்களுக்கு முன்னாடி வந்து எல்இடி உங்களுக்கு டைப்பில் வந்துடும், 7 segment டைப்பில் உங்களுக்கு வந்துடும். அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் கண்ட்ரோலர் வரக்கூடிய 2 phase 3 phase
உங்களுக்கு ஸ்டார்டருங்க. இது வந்து டபுள் மோட்டர் பேனலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-7 HP வரைக்கும் இருக்கிற எல்லா மோட்டரையும் வந்து நீங்கள் டபுள் மோட்டர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு மாறி மாறி ஓடுறத நம்ம செட் பண்ணிக்கலாங்க. இது சேஞ்ச் ஓவர் டைப்பில் உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 3 phase 2 motor அந்த டபுள் மோட்டர் சிஸ்டமுங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா 5 HP 7 HP வரைக்கும் யூஸ் பண்ண முடியுங்க. அதுக்கு மேலே ஸ்டார்ட் டில்ட்டர் டைப்பில் போகும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ண 10 HP போகும்போது யூஸ் பண்ண முடியாதுங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எல்சிடி டைப்பில் வரக்கூடிய 2 phase 3 phase கண்ட்ரோலர் இதில் ஸ்டார்ட்ருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 HP 7 HP போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்காக அதாவது ஆட்டோமேட்டிக் வால்வ் போடுறவங்களுக்கு ஒருவேளை ஸ்டார்டரோட எங்களுக்கு வேணும், எங்களுக்கு மோட்டர் வந்து 10 HP இருக்குது 15 HP இருக்குதுன்னா நாங்கள் இப்படி உங்களுக்கு ஃபுல் ஒரே இது ஃபுல் செட்டப் இப்படி உங்களுக்கு வந்துடும். இதுலேயே வந்து நாங்கள் அப்படியே பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாக நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இடமெல்லாம் எதுவும் பிடிக்காது. அது இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் டைமருங்க. இது ஸ்ட்ரீட் லைட் டைமர். இது வந்து நம்ம போய் சும்மா வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு ஆளை வச்சு பண்ணுறதுல ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து ஒரு 7 PM ஆஃப் ஆகணும், ஈவினிங் வந்து நைட் வந்து ஒரு 6 PM ஆன் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம செட் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெகுலர் டைம் அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 phase 3 phase ஆகக்கூடிய ஒரு மோட்டர் கண்ட்ரோலர் வித் உங்களுக்கு வால்வு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலரோட உங்களுக்கு வந்துடும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரோலருங்க. உங்களுக்கு மோட்டருக்கு பொறுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம எடுத்துக்கலாங்க. ஏதாவது கஸ்டமைஸ் தேவைப்பட்டாலும் நம்ம அதில் பண்ணி கொடுக்குறது உண்டுங்க. ஏதாவது மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 9655999616.